ஹை கேஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜோக்கு கேமிங். ஓகே கேஸ், நம்ம இடத்துக்கு வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆஃப்லைனில் ஒருத்தனும் பிடிச்சோம், வேற மாதிரியான ஒருத்தன் டைனோ. இதோ பாருங்க நம்ம பச்சைக்கிளி பங்கமாக இருக்கானா. இவன் பேசிவ் டேமிங் தான் கேஸ், பட் ஆனால் ஈஸியாகவே பிடிச்சாச்சு. அதாவது பெரிஸ் கொடுத்தாலே வந்து ஈஸியாக இவனை நம்ம டேம் பண்ணிடலாம். ஆனால் பக்காவாக இருக்கா பார்த்தீங்களா பச்சைக்கிளி, சூப்பர்ல கைஸ். ஆனா ரொம்ப வேகமாலாம் பறக்க மாட்டேங்கிறான், பட் இருந்தாலும் இவனை வச்சு பறக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குச்சு. ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று வீடியோவில் வந்து லாஸ்ட்ல ஒரு ராக்டாக்க எக்கை வந்து திருடிட்டு வந்திருப்போம், இன்னைக்கு அதை ஹேட்ச் பண்ண போறோம். ஸோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஏர் கண்டிஷனர் கிடையாது, அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம அது பேர் என்ன சொல்றது, டார்ச்சா அதோ இருக்கு பாருங்க, இது பேர் என்னன்னு தெரியல. ஸோ நம்ம இதை வச்சு தான் நம்ம ஹேட்ச் பண்ண போகிறோம். இது எத்தனை வச்சா வந்து அது கரெக்டான டெம்பரேச்சர் வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் 100 கிட்ட செஞ்சு வச்சுக்கிட்டேன். ஓ, இது பேர் ஸ்டாண்டிங் டார்ச். ஓகே ஓகே, எனக்கே அது நான் வரல. இது கிட்டத்தட்ட 100 கிட்ட செஞ்சு வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 30 கிட்ட வந்து நம்ம வச்சு அதை ஹேட்ச் பண்ணி பார்ப்போம். வரலன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டே வருவோம். அப்படியும் வேறு வழி இல்லை அப்படின்னா ஏர் கண்டிஷனர் தான் கைஸ் ஃபியூச்சரில் நம்ம செஞ்சாகணும். ஓகேங்களா? சரி ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து இப்போயே செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த இடத்துல வைப்போம், ஒன்று பக்கத்து பக்கத்துல வைப்போம். ஓகே, எப்படி எரியுது பாருங்க, சும்மா திக்கு திக்கு திக்கு. சரிங்க, இப்போ எடுத்து உள்ளே போட்டு பார்ப்போம். அவுதான் அப்படின்னு எனக்கே தெரியாது. ராக் ராக் எக்கு வந்துரு. ஓகே, பங்கமா இருக்குது கைஸ், உள்ள எடுத்து போட்டுருமா? 2 ஹாட்டா, ரொம்ப ஹாட்டா இருக்குதாமே. சுத்தம் நம்ம முயற்சி எல்லாம் வீணாக போய்விட்டது. சு கைஸ், இதுக்கு ஏர் கண்டிஷனர் தான் வேணும் போல. ஓகே கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பிரிமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ராக் ட்ராக்கை வந்து அந்த ஸ்டாண்டிங் டார்ச் மூலயமா வந்து ஹேட்ச் பண்ண முடியாது. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் கண்டிஷனர் வேணும். ஸோ அப்போ தான் அவனை ஹேட்ச் பண்ண முடியும். சரி ஓகே, நம்ம ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஏர் கண்டிஷனர் செஞ்சு அவனை ஹேட்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது ஒரு வித்தியாசமான டைனோ வந்து இன்னைக்கு டேம் பண்ண கிளம்பிடலாம். ஓகேங்களா? சரி ஓகே கைஸ், ஓகே இப்போ வந்து நம்ம கிளம்பிடலாம். ஏதாச்சும் டைம் பண்ணுறதுக்கு என்ன டைம் பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ இன்னைக்கு நம்ம பச்சைக்கிளிலே போகலாம். ஓகே, இந்த இடத்துல எதுவும் வந்து நல்லதாக கிடைக்கல, நம்ம மேலே போவோம். ஒன்று பண்ணலாமா, நம்ம போயிட்டு பென்குயின் அடித்து எடுத்துகிட்டு வந்து சோல்கன் ரெடி பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சோல்கன் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துலாமா, பாலிமர் தான் கைஸ் வேணும். சரி ஓகே, நம்ம போயிட்டு ஆர்கானிக் பாலிமர் வந்து பென்குயின்ட இருக்கும். ஸோ நம்ம அதை அடித்து பென்குயின்ட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இருந்தால் ஐஸ்லாண்ட் எவ்வளோ தூரம், தப்பான டைரக்ஷனில் போயிட்டுருக்கேன். நம்ம இப்படி போயிருக்கணும். இப்போனா ரெட்வுட் ஃபாரஸ்ட் இருக்குமே. ஓகே கைஸ், இதுவே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, இதில் பறக்கிறதும் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக பறக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம அப்கிரேட் பண்ணனா நல்லா பறக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைனில் வந்து நான் லூட் அடிக்கும் போது இது கண்டுபிடிச்சேன் கைஸ், ஒரு இது லெவலும் கொஞ்சம் ஹையா. சரி, ஏன் இதை மிஸ் பண்ணிட்டு ஸோ வீடியோவில் பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கின்னு இதை விட்டோம்னு வச்சிங்களேன், புஷ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து வேறு ஆப்ஷன் இல்லை, நான் பிடிச்சிட்டேன். இங்கே நிறைய ஸ்வாம்ப் ஏரியாவிலேயே நிறைய இருக்கானுங்களே. ஆக்சுவலி இது என்னன்னே தெரியல, தப்பு பண்ணிட்டேனே, அது கிட்ட போயிருக்கக்கூடாது. கொச்சி குறையவே இல்லை கைஸ், அது மயக்க விட்டுறதுன்னு நினைக்கிறேன் அது கிட்ட. ஓகேப்பா, தப்பிச்சாச்சு. ஆஹா, இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணோமா? இப்போ டிராகன் கிட்டேருந்து தப்பிக்கணுங்க. இப்போ ஒன்று பண்ணுமா, டிராகன் நாக் அவுட் டைமிங்காக இருந்தால் டிராகன் ட்ரை பண்ணுமா? இன்னைக்கு ஃபஸ்ட் டைம்லே இதுவும் நல்லா தான் இருக்கும் டிராகன் டைமிங்கும். இங்கே எவ்வளோ பேஸ்லிக்கு இருக்கு, பேஸ்லிக்கெல்லாம் இங்கே பஞ்சமே கிடையாது. பேஸ்லிக் பிடிக்குன்னா ஈஸியாக இந்த இடத்துல வந்து புஷ்ட்டு போயிடலாம். பனிக்கு எதுக்கு வந்துட்டோம், நம்மளுக்கு அந்த குளிர சிம்பிளே காட்டல. இந்த மேப்லாம் உனக்கு இன்னும் இன்கம்ப்ளீட்டாக வச்சிருக்கேன், கம்ப்ளீட்டட் மேப் கிடையாது இது. ஒருவேளை இது வந்து ஃபினிஷ்டு மேப் இருந்தோன்னு வந்து பார்த்தீங்களா, இந்த இடத்துல நிறைய டைனோ இருக்கும். இது ஃபினிஷ்டு மேப் கிடையாது, இது ஒரு சில இடம் மட்டும்தான் இதை மேப்பை ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க, மீதி ஃபுல்லாக அப்படியே நார்மலாக தான் இருக்கும். எம்டி லேண்டாக தான், எந்த டைனோவும் ஸ்பானும் ஆயிருக்காது. இதுவே பார்த்தீங்கன்னா இன்கேம் டைனோவாக இருந்தோன்னு வச்சுக்கோங்க, இது கூட இருந்திருக்காது. நம்ம நிறைய மாட் டைனோ சேர்த்துருக்கிறதுனால தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நிறைய கொச கொசன்னு இருக்கிற மாதிரி இருக்குது.
இல்லனா இந்த டைனோ கூட வந்து இருந்திருக்காது. டெரடான் வந்தா கூட இந்த டைம்லாம் வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் இது ரொம்ப உருட்டின்னு போகுது கைஸ், ரொம்ப ஸ்லோ. ஓகே இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கணும், இல்லைனா ரொம்ப கஷ்டம் தான் கைஸ். ஓகே இங்க நிறைய டைனோஸ்லாம் சுத்திட்டு இருக்கு, அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல பென்குயின் இருக்கு. சூப்பர் கைஸ், பென்குயின் கடைசியில கண்டுபிடிச்சாச்சு. பென்குயின் மட்டுமா இருக்கு, பென்குயின் எப்படி இருக்கு போடு. அட்டாக் நல்லா தான் கைஸ் பண்ணுது. சூப்பரா அட்டாக் பண்ணுது. ஆர்கானிக் பாலிமர் மட்டும் நம்ம நிறைய எடுத்துக்கலாம். நல்லா அட்டாக் பண்ணுது கைஸ், அட்டாக்கிங் இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. வருங்க 61 பாலிமர் எடுத்துருச்சு, செமையா இருக்கான்ல இவன் ஓடுறதுல. ரக்கையை விரிச்சுக்கிட்டு ஓடுறது. இருங்க அந்த கரடி போயிட்டேன் எட்ட. ஏ கரடி எட்ட போயிடு, எங்கால வந்தானோ உன்னை ஈஸியா கொண்டுடுவான். போச்சு, கரடி கோவம் வந்துருச்சு, எழுந்துட்டான். மறுபடியும் வேற எங்கேயாச்சும் பென்குயின் இருக்கா தேடணும் கைஸ். ஓகே அங்க கொஞ்சம் பென்குயின் இருக்கு, அங்க போயிட்டு இன்னும் கொஞ்சம் பென்குயின் வேட்டையாடிட்டு வரலாம். பென்குயின் மட்டுமா, ஆடு கூட தான் இருக்குது, ஆடையும் வேட்டையாட வேண்டியது. ஆடு ஒரே கடியில் செத்து போச்சு. செம்ம கைஸ் இவன், லூட் அடிக்கிறதுல இவன் அடிச்சு கால் கிடையாது போல. இவனோட பல்லுல சூப்பரா கொத்தி கொத்தி காலி பண்றான் எல்லாத்தையும். டேமேஜ் பாருங்க, நல்ல டேமேஜ் கொடுக்குறான் அவன் குதிரை. ஓகே பயந்து ஓடாது, பயந்து ஓடாது, எப்படியும் உனக்கு கொண்டுடுவேன். ஆடா என்னடா இது, சூப்பர் கைஸ். ஓகே கைஸ் நம்ம இப்ப கொஞ்சம் கிளம்பிடலாம். வேற ஏதாவது இங்க வித்தியாசமா ஏதாவது இருந்துச்சுன்னா தட்டி தூக்கலாம். வேற வித்தியாசமா எதுவும் இங்க கிடையாது. அப்படியே இருந்தாலும் இங்க இருந்து எடுத்துட்டு போறது கொஞ்சம் கஷ்டம் தான். உனக்கு என்ன கிடைக்கும். ஓகே ஒரு வழியா கிட்ட வந்தாச்சு, அப்படியே நம்ம வீட்டுக்கிட்ட வந்தா போதும். எவ்வளோ தூரம், நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி கொடுக்கணும் கைஸ் வேகமா போறதுக்கு. உருட்டுறான் பையன். எவ்வளோ தூரம் வந்தாச்சு கிட்ட. ஓகே வீடு கிட்ட தான் வந்தாச்சு நம்ம. ஓகேடா கிளி இங்கே உட்காரு. அச்சுச்சோ என்ன காய்ஸ், இங்க காய்ஸ் போயிட்டான். டேய் இந்த இடத்துல யாரும் வரக்கூடாதான்டா அவங்கள இந்த இடத்துல எட்டுனது விட்டு போனேன். நம்ம வீட்டுக்குள்ளேயே எவனோ வந்துட்டு இருக்காங்க காய்ஸ். யாரு வந்தவன், ஓ இந்த டுபாகூர் பயலா. ஓகே 25 வேணுமா, நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு. அச்சுச்சோ வெறும் 18 தான் இருக்குதா. சிட்டின் நம்ம கிட்ட நிறைய வச்சிருந்தோம் கைஸ், எங்க போச்சுன்னு தெரியல. சிட்டின் இதுக்குள்ள ஏதா இருக்கா. ஓகே 130 இருக்கே, கல் 70 இருக்குது. ஆனா பார்த்தேன் சிட்டின் நம்ம கிட்ட நிறைய இருந்துச்சேன்னு பார்த்தனே. 25 10. ஓகே செஞ்சிடலாம் போல. இவ்வளோ சிட்டின்னு கொடுத்தா கம்மியாக தான் செய்ய முடியுது. இப்போ எத்தனை வேணும் இதுக்கு, செஞ்சிடலாம் அவ்வளோதான். 10 செஞ்சாச்சா. இப்போ 28 சோல்கன் ஃபர்ஸ்ட் செஞ்சு விட்டுருவோம். சோல்கன் செஞ்சாச்சு, இப்போ கிறிஸ்டல் இருந்தா சோல் அந்த இதுவும் செஞ்சு வச்சிடலாம். கிறிஸ்டல் கிறிஸ்டல் இவ்வளோ கிறிஸ்டல் இருக்கா நம்மக்கிட்ட. சோல் பால் எவ்வளோ சேர்த்து ஒரு செஞ்சு வச்சிருவோம். ஓகே நம்ம சோல்கன் செஞ்சாச்சு, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் தான் கைஸ் வேட்டையே ஆரம்பிக்க போறோம். ஓகே இந்த ஃபெதரு ஹைடு எல்லாம் தூக்கி வீட்டுக்குள்ள மறுபடியும் தூக்கி போட்டு வந்துடலாம். ஓகே கிளம்பிடலாம். எல்லாம் சம்பவங்கள் சிறப்பாக நடந்து முடிஞ்சிடுச்சு. நம்ம பேர டெரடான்ல போலாமா இதுல போலாமா. சரி ஓகே கிளி தான் இனிமேட்டு நம்மளோட நாகாவா, இப்படி கூடிய நாகா பிடிக்கணும் கைஸ். இவனை நாக் அவுட் டைமிங் தான் இவன் கைஸ். அவ்வளோ படம் எடுக்கிறான் கைஸ், இருங்க இருங்க இங்க. இவனுக்கு எப்படியாச்சும் நம்ம பிடிச்சே அவனுமே இப்போ நம்ம. சரி ஓகே இங்கே நிக்கிட்டோம்.
பாம்பு பிடிக்கணும், ஐயோ பாம்பு எல்லாம் சேர்ந்து கொண்டுடுவானுங்க நினைக்கிறேன் கைஸ். தோலையை முடிச்சு விட்டானுங்க. நம்ம எதையாச்சும் பிடிக்க வர டைம்ல தான் இந்த மாதிரி நடக்குது. பிடிச்சிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடு ஏதாவது இருக்கான்னு தேடுவோம். யானை இருக்குது கைஸ். ஓ யானை 16th லெவல் யானை. ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே யானைக்கு. நான் கரெக்டாக உட்காந்துடுறோம். ஓகே கைஸ் இப்போ இங்கே இருந்து அடிக்கலாம்னு நினைக்கிறேன். அது அங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஃபாரஸ்ட் எழுப்பேனா? லெவல் 4 தானே கைஸ் இது. 16 ட்ரை பண்ணுமா? கரெக்டாக அடிச்சுதான்னு தெரியல. மேலே கரெக்டாக அடிச்சிட்டேன் கைஸ். செம்ம. ஓடிவா ஓடிவா ஓடிவா. எங்கே இருக்குன்னே தெரியலையே யானை. காணும் கைஸ் இதை. இதுதானா? ஏர்ல அடிப்போமே. வேற மாதிரி ஆச்சு. நம்ம இது மாதிரி ஏர் அட்டாக்லாம் பண்ணி எவ்வளோ நாளாச்சு. குரூப் ஆனால் நல்லா வேகமாக தான் கைஸ் ஏறுது. சுற்றி சுற்றி அடிப்பேன். நீ எவ்வளோ தூரம் தான் நான் கீழே இறங்க மாட்டேனே. போடு. கரெக்டாக விழுந்துதா? விழல கைஸ் அடி. போடு. ஜியோ ஏர் அட்டாக் சொதப்புதே. கரெக்டாக அடிச்சிடறா. கரெக்டாக அடிச்சிரு. ஏர் அட்டாக் சொதப்புது கைஸ் நம்மளுக்கு. இப்போ எங்கே போச்சுது ஏன்னா? டேய் பின்னாடி இருக்கும் பாரு. அடி வாங்குவா. அச்சுச்சோ இறங்கிட்டேங்க ஸ்கீட. முடியுமா நம்ம கிட்ட? இப்போ பாரு முட்டி தூக்குறாங்க கைஸ் நம்மள. நல்ல வேலை பறந்துட்டோம். அதனால பெருசாக அடி வந்து விழல. போடு காதலே விழுது பாருங்க. அச்சுச்சோ மாட்டிக்கிட்டேங்க கைஸ் கீழே. ஓகே சூப்பரு. புச்சு 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 புச்சு. யானை மாட்டிக்கிட்டேன். ஓடிடு ஓடிடு ஓடிடு. போச்சு கைஸ் முட்டி தூக்கிட்டான். எங்க போச்சு இது? இன்னும் கொஞ்ச நேரம் இதே மாதிரி ஆட்டம் காமிச்சுனா பிடிச்சிடலாம். அச்சுச்சோ போச்சு கைஸ் போச்சு கைஸ். லைஃப் வேற குறையுது. கூடாது கைஸ். அத எங்க போனாலும் விரட்டி விரட்டி அடிக்கிறான். எங்க ஓடுறான்? தண்ணிக்குள்ள ஓடிட போறான். டே டே தண்ணிக்குள்ள போயிட கீழே போறடா. வேலைக்கு வருது கைஸ் அவன். ஓகே ஓகே. என்னது இது? சூப்பரு. ஓகே கைஸ் சாப்பிட்டோம். சாப்பிட்றான்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பரு. ஓகே கைஸ் நம்ம யானையை பிடிச்சிட்டோம். யானை அப்படியே சும்மா கெத்து காட்டுறான் பாருங்க. யானை கீழே இறங்க பார்ப்போம். இவனை ரைட் பண்ண முடியுமா? சேடல் வேணும் கைஸ் இவனுக்கு. சரி ஓகே நான் இவனுக்கு சேடல் வீட்டில் போய் பார்த்துக்கலாம். ஓகே இன்னைக்கு பிடிச்சாச்சு. சரி அப்படியே நம்ம வந்து சரி ஓகே கிளம்பிடலாம். தோ பறந்து வராம பாருங்க. கறந்து வந்து கிழவு செத்து போயிட்டானா? சூப்பர் கைஸ் இவன் வந்துட்டான் கைஸ். இவனுக்கு எந்த இடத்துல ட்ராப் வைக்கலாம்னு வச்சுக்கலாம். இங்க இங்கிட்டு வச்சிடலாமா? புச்சு 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 புச்சு.
ஏ இப்போ நம்ம மாடை எங்கேயாச்சும் உள்ள பிடிச்சி கூப்பிட்டு வரணுமே, இங்கே தான்டா சுத்திட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள எங்கடா போனீங்க? பார்த்துட்டேன் கைஸ், அடிச்சிட்டேன், கண்டிப்பாக விரட்டிட்டு ஓடி வருவோம் நம்மள. ஓடிவா 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 ஓடி 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 அவ்வளோதான் மாட்டிக்கிட்டேன் கைஸ். பரவாயில்ல கைஸ், 36 தான், பரவாயில்ல, மாடு செம்ம பவர்ஃபுல் தான். எங்க ரசா ஓடுவே, நான் தான் உனக்கு பிடிச்சி வச்சுட்டேன் ட்ராப்ல, ஓடிடுவே நீனே. இன்னும் கொஞ்சம் தான் கைஸ் மாட்டிப்பான்னு நினைக்கிறேன். ஓட மாட்டிக்கோ, சூப்பரு. பழம் இருக்குதா? ஓகே ஓகே, பழம் இருக்குது கைஸ். இங்க இருக்கா பழம்? ஓகே, டேம் ஆயிட்டாங்க கைஸ். ஆனா பார்த்தா 100% ஆனா டேம் ஆகாம இருந்தா. சரி உள்ள உக்காரு. ஏய் இப்ப ரொம்ப டச்சல் பண்றான். ஏய் அவனா, அவன் கதையை முடிச்சு விடுறா எப்படியாச்சும். இங்கே போனவன் இப்போ அவன் கதையை முடிச்சு விடு. முடிச்சு விட்டியா? சூப்பரு. ஓகே இப்போ போயிட்டு மறுபடியும் அந்த மாடியும் உள்ளே அடித்து கூட்டுட்டு வரும். ஆனால் செம்ம ஸ்பீடாக இருக்குது கைஸ், அது இங்கேருந்து அடிக்கிறத நம்மளுக்கு பெட்டர். ஓகே அடிச்சிட்டான், ஓடு ஓடியா 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 ஓடியா, செம்ம ஸ்பீடாக வருது கைஸ். ஒருத்தி விட்டான், ஓகே. டே 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 டே, அடிச்சு விட்டாங்க கைஸ் செம்ம. ஓச்சி, பிளட் டேமேஜ் வேற மாதிரி, பிளட் டேமேஜ் கொடுக்குறது பாருங்க நம்மளுக்கு. ஏ சூப்பர் கைஸ், டேம் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதுதான். சாப்பிட்றான் வேகமாவே, செம்ம கைஸ், டேம் ஆயிட்டா. 70th லெவல். சரி ஓகே கைஸ், நம்ம இடத்துக்கு நம்ம போயிடலாம். ஒரே பனி மூட்டம் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு பிடிச்ச ரெண்டு பேரையும் எனக்கு இறக்கி விட்டுறலாம். ரெண்டு பேர் இல்ல, மூணு பேர் தான் பிடிச்சோம். ஓகே கைஸ், இவனுக்கு ரெண்டு பேரும் நம்ம சேடல் போட்டு விட்டுறலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து நம்ம சேடல் போட முடியும். யானைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 லெவலுக்கு மேலே தான் போட முடியும். ஸோ அதனால் வந்து யானைக்கு நம்ம அப்புறம் சேடல் போட்டுக்கலாம். ஸோ இப்போ மாடோட பவர்லாம் செக் பண்ணி பார்த்தலாமா? மாடு வெயிட்டு தூக்குறானா? வெயிட்டு தூக்குறாங்க கைஸ், சூப்பரு. செம்மையாக தான் கைஸ் இருக்கான், பங்கமாக இருக்கிறான். எங்க இவனுக்கு என்னென்ன அட்டாக் இருக்கலாம் பார்த்துக்கலாமா? முட்டி தூக்குறான், முட்டி தூக்கும் போது எதாப்பா இது கிடைக்குதான்னு பார்ப்போமா. சூப்பர் கைஸ், பெரிஸ் வேற லெவல்ல கலெக்ட் பண்றான் கைஸ், சூப்பரா இருக்கு கைஸ் அட்டாக்கு. ரைட் கிளிக்ல எதுவும் கிடையாது, சீல எதுவும் கிடையாது, கண்ட்ரோல்ல எதுவும் கிடையாது. பேஸ்ல ஜம்ப் பண்றான், சூப்பரு. ஜம்பிங் அட்டாக்லாம் இருக்குது இவனுக்கு, ஆனா செம்ம ஃபாஸ்ட் கைஸ் இவனுக்கு. ஸ்டாமினாவும் பெருசா குறையல இவனுக்கு, ஸ்டாமினா குறையாது போல. பவர் தான் வேற மாதிரி பவர், அடிச்சு முட்டி தூக்கின்னு போயிட்டே இருக்கிறான். போடுங்க, பிளட் டேமேஜ் வேற இவனுக்கு செம்ம கைஸ் இவன். ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவல் டைனோ இன்னைக்கு நம்ம டேம் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பிடிச்சது எல்லாமே இன்னைக்கு வேற லெவலான டைனோஸ், ஓகேங்களா? ஸோ இவனுக்கு எல்லாருமே செம்ம பவர்ஃபுல். இந்த மாடோட பவர் இன்னைக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க, இந்த கிளியோட பவரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏனையோட பவர் மட்டும் நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கணும், எப்படி தான் இருக்குன்னு தெரில. இதுக்கு ஒரு 60th லெவல் வந்த பிறகு தான் இவனுக்கு நம்ம சேடல் செய்ய முடியும். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.